Dear students, I am Karthikeyan. Unit 2, numbers and sequences la exercise 2.5 la 13th sum nama paakaporam. The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term. Abdi nama koduthirukanga. Right? Adhaavadhu ore AP la irukkakoodiya rendu term, adhaavadhu 6th and 8th term oda ரேஷியோஸ் நம்ம கொடுத்துட்டாங்க 7:9 அப்படின்னு அப்படின்னால நம்ம எதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க 9th அண்ட் 13th டர்மோட ரேஷியோஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கிட்ட கேட்டிருக்கு क्वेश्चन ரைட்டா சொல்லியிருக்கு நம்ம गिवन என்ன அப்படிங்க பாருங்க t6 divided by t8 is equal to 7 divided by 9. रेशियो अपने नमूद सोलिया जब अपने नाम बिगिदम अपने नमूद सोलिया जब नाले आते सपन आते ये ना कुछ रहना आदोडे डिवीशन ना नमूद इन गर्द तेरी हो राइट आ इप्पर इधर है टी सिक्स अपने इन गर्द इन द टॉम ये अपने रूम जो लिखा हमने टी सिक्स इज इक्वल टू ए प्लस एन माइनस वन इनटू डी टी एन अपने इन गर्दों का फार्मूला राइट आ अपॉन टी सिक्स इज इक्वल टू ए प्लस 6 माइनस 1 द एन அப்படிங்கிறது இந்த வேல்யூ தான் ரைட்டா ஓகே இன்டு d இஸ் ஈக்குவல் டு a प्लस 5d ரைட்டா அதே மாதிரி t8 க்கு நம்ம பாப்போம் t8 இஸ் ஈக்குவல் டு a प्लस 8 माइनस 1 இன்டு d அப்போ a प्लस 7d இப்போ இந்த டம் என்ன நமக்கு இருக்குமோ அத நம்ம இதல கூடே t6 க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம் ரைட்டா அப்போ a plus 5d divided by a plus 7d is equal to 7 divided by 9 இப்போ என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணலாம் ரைட்டா பண்ணோம் அப்படினா 9 into a plus 5d is equal to 7 into a plus 7d இப்போ இத கொண்டு உள்ள பெருக்கிடுவோம் 9a plus 45d is equal to 7a plus 49d ரைட்டா இப்போ இந்த aங்கற டம் இங்க கொண்டு வந்துறோம் இந்த d டம் இங்க கொண்டு போயிடுவோம் ஈக்குவல் டு இங்க கொண்டு அப்ப என்ன வரும்னு சொல்லி பாருங்க 9a minus இங்க ஈக்குவல் டு இங்க இருந்து இங்க வரும்போது என்ன ஆகும்னா மைனஸ் ஆயிடும் இது இங்க பிளஸ் ஆகிறது ஈக்குவல் டு அங்க போகும்போது மைனஸ் ஆயிடும் 49d minus 45d ரைட்டா இப்போ இது 2a is equal to இது 4d ரைட்டா therefore a is equal to இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு ஈக்குவல் டு இங்க போகும்போது डिवीजन के अंदर अब 2 उन द 4 2 वाला डिविजिबल ஆகும் அப்ப 2d அப்படி நம்ம சொல்லலாமா இப்போ aங்கற வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம் ரைட்டா இப்போ நம்ம கேட்டிருக்கிற क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா t9 t13 ஓட ரேஷியோ தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க அப்ப இந்த t9 அப்படிங்கிறது எப்படி இந்த டம் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா t9 is equal to a plus n minus 1 into d அப்போ a plus 8d அப்படி நமக்கு இருக்கு ரைட்டா அதே மாதிரி t13 அப்படிங்கிறது எப்படி இருக்கும் a plus 13 minus 1 into d அப்போ a plus 12d அப்படி நமக்கு இருக்கும் சரியா இப்போ இதோட ரேஷியோஸ் இதுல இந்த வேல்யூ பதிலாக நம்ம இத கொண்டு போய் நம்ம இது எதுக்கு சமமோ அத நம்ம ஈக்குவேட் பண்ண சரி ரேஷியோஸ் அதோட ரேஷியோஸ் நம்ம பாக்குறோம் a plus 8d divided by a plus 12d ரைட்டா ரைட் இப்போ இந்த a க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற வேல்யூஸ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம் சரியா a வேல்யூ சப்ஸ்டிட் ஆன் இது 1 அப்படி நம்ம வெச்சுப்போம் ஆன் 1 ஈக்குவேஷன் 1 இதுல கொண்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பாப்போம்
இப்போ T9/T13 is equal to இப்போ இந்த a யோட வேல்யூ இருக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2d அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2d plus 8d divided by 2d plus 12d சரியா is equal to 10d divided by 14d இப்போ இத 2 டேபிள்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும் சரியா 5 2s ஆ 10 7 2s ஆ ரைட்டா இப்போ இந்த d க்கு இந்த d கேன்சல் ஆயிடும் அப்போ நமக்கு t9 divided by t13 is equal to 5 divided by 7 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு சோ the ratio எடுத்துக்கலாம் the ratio of 9th and 13th term is 5:7